தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் 61 இடங்களில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்ட உள்ளதாக வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனத்தில் 102 வீடுகளை கொண்ட 17 அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு முத்துசாமி, நியூ டவர் எனும் பெயரில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்புகளின் கட்டுமான பணிகள் 90% முடிவடைந்திருப்பதாக தெரிவித்தார். 61 இடங்களில் வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்பட்ட வாடகை குடியிருப்புகள் பழுதடைந்திருப்பதாகவும் அவற்றை இடித்துவிட்டு புதிய குடியிருப்புகள் கட்டுவதற்கு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். புதிதாக துவங்குகிற திட்டங்களை பொறுத்தவரை அந்த இடத்துல என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்கிறது, மக்களிடத்தில் அவர்கள் என்ன மாதிரியான வீடுகளை எதிர்பார்க்கிறார்கள், இதெல்லாம் இப்போ ஹெச்ஐஜி கட்டியிருக்கு. அது மாதிரி வந்து அவர்கள் அந்த இடத்துல என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள், என்ன அவசியம் இருக்கிறதோ அதையெல்லாம் முன்கூட்டியே ஆய்வு செய்து அதற்கு பின்னாலே அதை கட்ட வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். காரணம், ஏற்கனவே கட்டிய வீடுகளிலேயே 8000 வீடுகள் விற்காமல் இருந்தது. இப்பொழுது சில முயற்சியின் காரணமாக கொஞ்சம் வீடுகள் விற்றுக்கொண்டிருக்கிறது. மீதம் இருப்பதை அவசியம் ஏற்பட்டால் ரெண்டல் குவார்ட்டர்ஸாக மாற்றலாம், வாடகை குடியிருப்பாக மாற்றலாம் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டி முடிக்கப்பட்டு விற்பனையாகாமல் இருக்கும் 8000 மேற்பட்ட வீடுகளை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு முத்துசாமி தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.